மாவட்டத்தில் உள்ள உயிரியல் பூங்காக்கள் இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு திறப்பு. பாதுகாப்பு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்தல். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அங்கன்வாடி மையங்களை திறக்க அனுமதி. ஊழியர்கள் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டுமென அரசு உத்தரவு. திருச்சியில் தடுப்பூசி மையங்களுக்கு வர இயலாதவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி போடும் பணி தொடக்கம். முன்பதிவு செய்து கொள்ள தொலைபேசி எண் அறிவிப்பு. புதுக்கோட்டை ஓட்டிக்குள பாசன கண்மாயில் கொட்டப்படும் மனித கழிவுகள். நடவடிக்கை எடுக்க வேண்டிய நகராட்சி நிர்வாகமே கழிவுகளை கொட்டும் அவலம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இணையவழியில் நடைபெறும் விவசாயிகள் குறைதீர் கூட்டம். கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காததால் நேரடி கூட்டத்தை நடத்த விவசாயிகள் கோரிக்கை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடுமென அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு, நாமக்கல், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவு. ஆப்கானிஸ்தானில் இருந்து டெல்லி வந்த 78 பேரில் 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். டிசம்பர் வரை வீட்டிலிருந்து வேலை செய்யும் வசதியை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டுமென ஐடி நிறுவனங்களுக்கு கர்நாடக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேகாலயாவில் சிறுமியை பலாத்காரம் செய்த வழக்கில் 14 ஆண்டு விசாரணைக்கு பின் முன்னாள் எம்எல்ஏ ஜூலியஸ் டார்பாங்குக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கி சாரா நிதி நிறுவனங்களாக செயல்பட தேவையான வரையறைகளை 348 நிறுவனங்கள் நிறைவேற்றவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரேயை ஓங்கி அறையப்போவதாக பேசியதற்காக கைது செய்யப்பட்ட மத்திய அமைச்சர் நாராயண் ராணேவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவரின் ஜாமீன் மனு மீது முடிவெடுப்பதற்கு முன் உயர்நீதிமன்றங்கள் பரிசீலிக்க வேண்டிய அளவுகோல்களை உச்சநீதிமன்றம் வரையறுத்துள்ளது. அவசரகால பயன்பாட்டு அனுமதியை பெற்றிருந்த பைசர் தடுப்பூசிக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுக் கழகம் முழுமையான அனுமதியை வழங்கியுள்ளது. பெரும் வாடிக்கையாளர்களை தக்க வைத்திருக்கும் நோக்கியா நிறுவனம் 2வது காலாண்டில் 1.28 கோடி ஸ்மார்ட் போன்களை சந்தைப்படுத்தி சாதனை படைத்திருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவல் அதிகரிப்பு காரணமாக ஜப்பானின் 21 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள ஆப்கானிஸ்தானியர்கள் தாயகம் திரும்ப வேண்டும் எனவும் நமது நாட்டை நாமே கட்டி எழுப்புவோம் எனவும் தலிபான்கள் அறிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு அளிக்கப்பட்டு வந்த உதவிகள் நிறுத்தப்படுவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள உயிரியல் பூங்காக்கள் இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்படுகின்றன. இது தொடர்பாக ஏற்கனவே அரசால் ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மாநிலத்தில் உள்ள அனைத்து உயிரியல் பூங்காக்களான அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, வண்டலூர், கிண்டி சிறுவர் பூங்கா, குறும்பம்பட்டி உயிரியல் பூங்கா மற்றும் அமிர்தி உயிரியல் பூங்கா ஆகியவை பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளன. அனைத்து பார்வையாளர்களும் பூங்கா பணியாளர்களால் வழங்கப்படும் அறிவுரைகளின்படி
முகக்கவசம் அணிவது மற்றும் 2 மீட்டர் தூரம் சமூக இடைவெளியை பின்பற்றுவதோடு கோவிட் பாதுகாப்பு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றி பூங்கா வருகையினை மறக்க முடியாத அனுபவமாக்கிக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்களை வரும் 1ஆம் தேதி முதல் திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி அங்கன்வாடி மையங்களில் வரும் 1ஆம் தேதி முதல் சூடான மதிய உணவு வழங்க வேண்டும். 2 முதல் 6 வயது குழந்தைகளுக்கு பகல் 11:30 முதல் 12:30 வரை மதிய உணவு வழங்க வேண்டும். அங்கன்வாடி ஊழியர்கள் 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கன்வாடி ஊழியர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். வளாகங்கள் சமையலறை உள்ளிட்டவற்றை தூய்மைப்படுத்திய பின்பு பயன்படுத்த வேண்டும். ஊழியர்கள் விரல் நகங்களில் நகப்பூச்சி மற்றும் செயற்கை நகங்களை பயன்படுத்தக்கூடாது. மூக்கு சொரிதல், தலைக்கோதுதல், கண்கள், காது, வாயினை தேய்த்தல், எச்சில் துப்புவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி பகுதியில் தடுப்பூசி மையங்களுக்கு வர முடியாதவர்களுக்கு அவர்களது வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருச்சி மாநகராட்சி பகுதியில் உள்ள 65 வார்டுகளில் இதுவரை 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி வீட்டிற்கு சென்று போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி இதற்கென பிரத்யேக தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளது. அதன்படி பொதுமக்கள் 6385-26920 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்வதன் அடிப்படையில் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள், படுக்கையை விட்டு எழுந்து வர முடியாதவர்கள், திருநங்கைகள் உள்ளிட்டோர் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பழமை வாய்ந்த ஓட்டைக்குள பாசன கண்மாயில் மனித கழிவுகள் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட நியூ டைமண்ட் நகர், சண்முகா நகர், லட்சுமி நகர், மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நகர்ப்பகுதிகளுக்கு அருகே பழமை வாய்ந்த ஓட்டைக்குள கண்மாய் அமைந்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை பாசன கண்மாயாக இந்த ஓட்டைக்குள கண்மாய் திகழ்ந்துள்ளது. அதன் பிந்தைய காலகட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்தால் மீன் வளர்ப்பதற்கான குத்தகைக்கு விடப்பட்டதாகவும் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு மீன் வளர்க்க அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து கண்மாய் மாசடைவது குறைந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே தற்போது தனியார் வாகனங்கள் மற்றும் நகராட்சி வாகனங்கள் மூலம் மனித கழிவுகள் கண்மாயில் கொட்டப்படுவதால் அந்த பகுதியில் அதிகமான துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டும் பகுதி மக்கள் இதனை தடுத்து நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இணைய வழியாக நாளை மறுநாள் நடைபெறும் என அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக இணைய வழியாக விவசாயிகள் குறைதீர் முகாம் நடத்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான மதுரை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இணைய வழியாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வரும் 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழி கூட்டமானது மாவட்டத்தில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்களில் விவசாயிகள் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி கலந்து கொண்டு கோரிக்கைகளை தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இணைய வழியாக நடத்தினாலும் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைப்பதில்லை என்பதால் நேரடியாக கூட்டத்தை நடத்த விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஏனைய கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு, தூத்துக்குடி, நாமக்கல், நீலகிரி ஆகிய பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும் கரூர், தருமபுரி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது.
குமரி மாவட்டம் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் குமரி மாவட்டத்தில் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அனுமதி மறுக்கப்பட்ட தகவல் அறியா சுற்றுலா பயணிகள் பலர் அருவியில் குளிக்க முடியாமலும் அருவியை பார்த்து ரசிக்கவும் முடியாமலும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளை நம்பி வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளும் ஏமாற்றமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். வேதாரண்யம் அருகே கோடியக்கரை சரணாலயத்தில் குவிந்து வரும் அழகிய பறவைகள் காண்போரை கவர்ந்து வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்த வண்ணம் உள்ளன. சரணாலயத்தில் ரஷ்யா, ஆர்டிக், கிழக்கு ஐரோப்பா, மேற்காசிய நாடுகள், சீனா, ஈரான், ஈராக், இலங்கை, பாகிஸ்தான் போன்ற பகுதிகளில் இருந்து 4,000 முதல் 8,000 மைல்கள் வரை பறவைகள் பறந்து வந்து இங்கு இளைப்பாறி செல்கின்றன. ரஷ்யாவிலிருந்து மூக்கு உள்ளான், கொசு உள்ளான், சிவப்பு கால் உள்ளான் போன்ற சுமார் 15,000 உள்ளான் இன பறவைகளும் பிளமிங்கோ, செங்கால் நாரை, கூழைக்கிடா, கடல் காகம், கடல் ஆலா போன்ற வெளிநாட்டு பறவைகளும் சரணாலயத்திற்கு வந்து அலங்கரித்துள்ளன. மேலும் கோடியக்காடு, பம்ப் ஹவுஸ் பகுதி, கோவைத்தீவு, இரட்டைத்தீவு, சிறுதலைக்காடு போன்ற இடங்களில் உள்ள கடற்பரப்பிலும் சதுப்பு நில பகுதியிலும் கூட்டம் கூட்டமாக பறவைகள் உணவிற்காக வருகின்றன. தற்போது பறவைகள் குறைந்த எண்ணிக்கையில் காணப்பட்டாலும் பருவமழை துவங்கிய பிறகு அதிக எண்ணிக்கையில் வந்து செல்லும் என பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா வருகின்ற 29ஆம் தேதி தொடங்கவுள்ளதை அடுத்து பக்தர்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று நாகை மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் நேரடியாக ஒலிபரப்பப்படுவதை பக்தர்கள் கண்டுகளிக்கலாம் என கேட்டுக் கொண்டுள்ள அவர், வெளி மாநிலம் மாவட்டங்களில் இருந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கரூர் மாவட்டத்தில் உள்ள 34 செயற்கை மணல் உற்பத்தி நிறுவனங்களும் பொதுப்பணித்துறையிடமிருந்து தரச்சான்றிதழ் பெற்றும் பொதுப்பணித்துறையிடமிருந்து அனுமதி பெறாமல் 10க்கும் மேற்பட்ட செயற்கை மணல் உற்பத்தி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இந்த நிறுவனங்கள் விதிமுறைகளின்படி செயல்படாமல் முறைகேடாக தரமற்ற செயற்கை மணலை உற்பத்தி செய்தும் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அதிக உற்பத்தி செய்தும் குவாரிகளில் அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை பயன்படுத்தி வருகின்றன. அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் 100 அடி ஆழம் வரை கற்களை வெட்டி எடுப்பதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அதிக பாரம் ஏற்றிவிட்டு குறைந்த பணத்திற்கு மட்டுமே வரி கட்டுவதால் அரசுக்கு தினசரி கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. எனவே இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் குவாரி உரிமையாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து மேற்படி குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டுமென தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க உறுப்பினர்கள் அதன் தலைவர் செல்ல ராஜாமணி தலைமையில் கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை மாநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதல் போலீசார் பணியமர்த்தப்பட்டு உள்ளதாக போக்குவரத்து போலீஸ் துணை கமிஷனர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் கோவை, திருச்சி ரோடு, அவினாசி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு ஆகிய பகுதிகளில் மேம்பாலப் பணிகள் நடந்து வருவதால் வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படுகின்றன. இதனால் சக்தி ரோடு, அவினாசி ரோடு, திருச்சி சாலைகளில் அவசரத்திற்கு கூட செல்ல முடியாத நிலையே இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்லும் நோயாளிகளின் நிலை அபாயக்கட்டத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வாகன நெரிசலை தவிர்க்க தானியங்கி சிக்னல் நடைமுறை மாற்றப்பட்டு போக்குவரத்து போலீசார் மூலம் சிக்னல்கள் இயக்கப்படுகின்றன. ஆனாலும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக கூடுதல் போலீசார் பணியமர்த்தப்பட்டு உள்ளதாகவும் தேவையில்லாத இடங்களில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேவாலா, நாடுகாணி, ஆமைக்குளம், புளியம்பாறை பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக 2 யானைகள் ஊருக்குள் சுற்றித் திரிகின்றன.
இந்த இரண்டு யானைகளும் தொடர்ச்சியாக வீடுகள் மற்றும் கடைகளை சேதப்படுத்தி உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வருகின்றன. அண்மையில் நாடுகாணி பகுதியில் உள்ள தயா என்பவரது வீட்டை இந்த இரண்டு யானைகளும் தாக்கி சேதப்படுத்தின. இந்த நிலையில் நேற்று மீண்டும் அதே பகுதிக்கு வந்த இந்த இரண்டு காட்டு யானைகளும் தியாகராஜன் என்பவரது வீட்டையும் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டையும் தாக்கி சேதப்படுத்தின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினரின் வாகனத்தையும் காட்டு யானைகள் தாக்கி சேதப்படுத்தியதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதிகளில் சின்ன வெங்காயம் சாகுபடியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். சின்ன வெங்காய சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு ஓமலூர் வட்டார தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். சின்ன வெங்காயம் வெப்பமண்டல பயிர் என்பதால் நன்கு தண்ணீர் தேங்காத வளமான இருமண் பாங்கான நிலம் சாகுபடிக்கு உகந்தது. இந்த நிலையில் தோட்டக்கலை அதிகாரிகளின் ஆலோசனைகளை கடைபிடித்து சாகுபடி செய்தால் ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 வரை மகசூல் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி சாலையில் உள்ள பழுதான பாதாள சாக்கடையால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கும் பணி துவங்கப்பட்டு பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை பழுதுபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நகராட்சியின் உட்பகுதியில் உள்ள வார்டுகளில் தினமும் ஏதாவது ஒரு பகுதியில் பாதாள சாக்கடை பழுதடைந்து சரி செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் பாதாள சாக்கடை பழுதடைந்து பல நாட்களாகியும் அவற்றை சரி செய்யும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் அடிக்கடி அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதுடன் ஆபத்தான நிலையில் பொதுமக்கள் அந்த பகுதியில் பயணித்து வருகின்றனர். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையோர வனப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசனூர் அருகே சாலையோர வனப்பகுதியில் சிறுத்தை ஒன்றின் நடமாட்டத்தை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். காரில் இருந்தபடியே சிறுத்தை நடமாட்டத்தை கண்ட நபர்கள் தங்களது செல்போனில் சிறுத்தை நடமாடுவதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளனர். சிறிது நேர நடமாட்டத்திற்கு பிறகு சிறுத்தை வனப்பகுதிக்குள் சென்று மறைந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஆசனூர் வனத்துறையினர் வனவிலங்குகள் நடமாடும் பகுதியில் வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் எடுப்பதை வாகன ஓட்டிகள் தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் செங்கல் சூளைகளுக்கு அதிக அளவில் பனைமரங்கள் வெட்டப்பட்டு வருவதால் மாநில மரமான பனையின் பரப்பு வெகுவாக குறைந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போதுள்ள பனைமரங்களை பாதுகாப்பதுடன் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி நடப்பாண்டில் 30 மாவட்டங்களில் 76 லட்சம் பனை விதைகளும் 1 லட்சம் பனை கன்றுகளும் முழு மானியத்தில் விநியோகம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள திண்டமங்கலம் ஊராட்சியில் பனை கன்றுகள் பதியமிடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கன்றுகளை தன்னார்வலர்களைக் கொண்டு ஏரிகளின் கரைகள், நீர்நிலைகள், ஆர்வமுள்ள தனியார் நிலங்களில் இலவசமாக நடவு செய்து வளர்க்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் உள்ள வர்த்தகர்கள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாமல் வர்த்தக நிறுவனங்களில் ஊழியர்கள் பணிபுரிவது தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட வர்த்தக நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கெங்குவார்பட்டி பகுதியில் ராமசாமி என்பவர் சட்டவிரோதமாக ஓடைகளில் மணல் அள்ளி தோட்டத்தில் பதுக்கி வைத்துள்ளதாக வந்த தகவலைத் தொடர்ந்து பெரியகுளம் துணை வட்டாட்சியர் மோகன்ராம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தோட்டத்தில் ஓடைகளில் இருந்து அள்ளப்பட்ட 14 யூனிட் மணல் மற்றும் உடைகள் இருப்பது கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணல் மற்றும் உடைகள் வாங்கியதற்கான அனுமதி சீட்டு இல்லாததால் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் தோட்ட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து மணல் பறிமுதல் செய்யப்பட்டது.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த அம்மனன் தாங்கள் குடியிருப்பு பகுதியில் கடந்த ஒரு வருடமாக அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மனன் தாங்கள் குடியிருப்பு பகுதியில் சுமார் 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த குடியிருப்பு பகுதியில் குடிநீர், சாலை, கழிவுநீர் கால்வாய், மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தரப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு கழிவுநீர் கால்வாய் வசதி எதுவுமே கிடையாது, ரோடு வசதியும் கிடையாது, ஒரு கால்வாய் வசதி எதுவுமே கிடையாது. கலெக்டர் ஆபீஸ் போறோம், எல்லா இடமும் போயிட்டு வந்தோம், ஆனா எங்களுக்கு யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. குழந்தைங்க போய் காவல இது கொரோனான்னு சொல்லிட்டு சொல்றீங்கல்ல, இப்ப குழந்தைங்க காவல இது அதுக்குன்னா நீங்க பதில் சொல்லுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. எங்களுக்கு ரோடு வசதி வேணும், காவல் வசதி வேணும், அதுக்குதான் நாங்க வந்து இங்க நிக்கிறோம். கலெக்டர் ஆபீஸ் போயிருந்தோம், அவரும் அவங்களுக்கும் மனு கொடுத்தோம், எஸ்பி ஆஃபீஸ் போயிருந்தோம், வீடியோ கொடுத்தோம், தாசில்தாரி கொடுத்து எல்லா யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல. செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க சார். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்க, இதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும்? ஆனா தான் எங்க குழந்தை குட்டிங்கெல்லாம் வந்து உட்காந்து சரி நாங்க சாலை மறியல உட்காந்தோம். அதுக்கு வந்து இது வந்து உடனடியா எங்களுக்கு ஒரு தீர்வு காணணும். அரசாங்கம் வந்து எங்களுக்கு இது வந்து முடி நடவடிக்கை எடுத்துக் கொடுக்கணும் சார். அவ்வளவு இதுகுறித்து பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் திடீரென சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் உத்தரவின் பேரில் ஆரணியில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் கடை நடத்தி வந்த வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் மீது நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. வியாபாரிகளின் கடைகளுக்கு அதிகாரிகள் பூட்டு போட்டனர். அப்போது பூட்டு போட்டு மூடும்போது கடையின் உரிமையாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடையின் உரிமையாளர் மற்றும் வேலை செய்பவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டு அதற்கான சான்றிதழ்களை காண்பித்தால் கடைகளை திறக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுரை வழங்கினர். விழுப்புரம் மாம்பழப்பட்டு சாலை பகுதியில் ஒரு திருமண வைபவத்திற்கு தமிழக அமைச்சர் ஒருவர் வருவதாக இருந்தது. அந்த நிலையில் அவரை வரவேற்க அலங்கார தோரணங்கள் நடவு செய்யும் பணியில் வெங்கடேசன் என்பவருடன் பள்ளி மாணவனான தினேஷ் என்ற 8ஆம் வகுப்பு மாணவர் ஈடுபட்டபோது அவர் மீது மின்வயர் பட்டதில் மயக்கமடைந்தான். இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவன் உயிரிழந்தான். இந்த நிலையில் விழுப்புரம் மேற்கு காவல் நிலையம் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தது. இந்த விசாரணையில் நடைபெற்ற சம்பவத்தில் மரணம் ஏற்படுத்தும் என்று தெரிந்தே இந்த பணியில் மாணவனை ஈடுபடுத்திய குற்ற செயலின் கீழ் வெங்கடேசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தியதாக 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ரைட்டன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் காளிராஜ். இவர் தனது நண்பருடன் கோட்டைப்பட்டி பகுதியில் சென்றபோது எந்தவித காரணமும் இன்றி சில நபர்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ரைட்டன்பட்டி பகுதியில் புகுந்த நபர்கள் அங்கிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை கட்டைகளால் சேதப்படுத்தியதாக கோட்டைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம் உட்பட 13 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் அந்த பகுதி சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் தொடர்ந்து மோதல் ஏற்படாத வண்ணம் கோட்டைப்பட்டி மற்றும் ரைட்டன்பட்டி பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பூண்டி அருகே காட்டில் 2 பீரங்கி பூண்டி அருகே காட்டில் 2 பீரங்கி குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த ராமநாதபுரம் கிராமத்தில் லட்சுமி வெங்கடரமணா என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் விறகு வெட்டியவர்கள் அங்கு இரண்டு பீரங்கி குண்டுகள் இருப்பதைக் கண்டு பென்னலூர் பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையிட்டனர். சோதனையில் இவை பிரிட்டிஷ் ஆட்சியில் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கி குண்டுகள் என்றும் இதுபோன்று வேறு சில பீரங்கி குண்டுகள் அப்பகுதியில் இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பீரங்கி குண்டுகளை மீட்ட வருவாய்த்துறையினர் கும்மிடிப்பூண்டியில் உள்ள வெடிகுண்டுகள் செயலிழக்கும் இடத்திற்கு அனுப்பியுள்ளனர். மேலும் அந்த பகுதியில் தொடர்ந்து சோதனை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரை செல்லவிருக்கும் மத்திய பாதுகாப்பு படை போலீசாரின் சைக்கிள் பேரணிக்கு மதுரை மக்கள் அமோக வரவேற்பு அளித்துள்ளனர். இந்திய நாடு விடுதலை பெற்று 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையிலும் நாட்டு மக்கள் கொரோனா அச்சத்திலிருந்து விடுபடவும் அக்டோபர் 2ஆம் நாள் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டும் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி தில்லி ராஜ்காட்டில் நிறைவடைகிறது. இந்நிலையில் மதுரை வந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு மதுரை நாகமலை புதுக்கோட்டை கீழக்குயில்குடி கிராமத்தில் சிலம்பாட்டம், பறையாட்டம், பொய்க்கால் குதிரை, கட்டைக்கால் உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் நிகழ்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்ட வழியாக தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட தடை செய்யப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தீயணைப்பு நிலையம் அருகே உள்ள திருமண மண்டபத்திற்குள் நல்ல பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதுகுறித்து மண்டபத்தின் காவல் ஆளி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தார். நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி நல்ல பாம்பை உயிருடன் பிடித்தனர். இந்த நல்ல பாம்பை காலியான தண்ணீர் கேனில் அடைத்து அப்பகுதியில் உள்ள காப்பு காட்டில் அவிழ்த்துவிட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த பள்ளி மாணவி ராஜராஜேஸ்வரி அண்மையில் மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒற்றையர் இரட்டையர் இறகு பந்து போட்டியில் பங்கேற்று 2ஆம் இடத்தினை பெற்றார். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ள ராஜராஜேஸ்வரிக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி பயிற்சிக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தற்காலிக சுகாதார பணியாளர்களுக்கு கடந்த 3 மாதம் சம்பளம் வழங்காததை கண்டித்து 60க்கும் மேற்பட்டவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலரிடம் மனு அளித்தனர். கோவில்பட்டி புதுகிராமத்தில் உள்ள ரேஷன் கடையில் அனைத்து பொருட்களும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற வட்ட வழங்கல் அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாப்பட்டு அடுத்த துலக்கன்கோட்டை வனப்பகுதியில் மானை வேட்டையாடி சமைப்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பேரணாப்பட்டு வனத்துறையினர் அங்கு திடீர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மானை வேட்டையாடி அதை கரியாக்கி சமைத்துக் கொண்டிருந்த துலக்கன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பரசுராமன் மற்றும் பாஸ்கர் ஆகிய இருவரையும் கைது செய்த பேரணாப்பட்டு வனத்துறையினர் அவர்களிடமிருந்து மான் வேட்டைக்கு பயன்படுத்திய கத்தி, வலை உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் பேரணாப்பட்டு வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள திருக்காட்டுப்பள்ளி மருத்துவமனை துப்புரவு பணியாளர்கள் பிரேத பரிசோதனை முடிந்த உடல் பாகங்கள், மனித மண்டை ஓடுகள் மற்றும் உறுப்புகளை சரியாக அப்புறப்படுத்தாமல் குடமுருட்டி 6 லயன்கரை பகுதியில் போட்டுள்ளனர். இந்நிலையில் குப்பை கிடங்கில் மண்டை ஓடு இருப்பதைக் கண்டு அந்த பகுதி மக்கள் அதனை படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்ப தொடங்கியுள்ளனர். தகவல் அறிந்து பேரூராட்சி மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி அப்புறப்படுத்தி இடுகாட்டில் புதைத்துள்ளனர். சென்னை மாதவரம் தபால் பெட்டி பகுதியில் கழிவுகளை ஏற்றிச் சென்ற குப்பை லாரி ஒன்று நள்ளிரவில் தீப்பிடித்து முழுவதும் எரிந்து சேதமானது. இதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கியாறு சாலையில் உள்ள தனியார் கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் இந்தியா சுதந்திரமடைந்து 75 ஆண்டு ஆனதை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் முதல் 4 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசு வழங்கி பாராட்டினர். நெல்லை மாவட்டம் நான்குநேரி அருகே மூளைக்கரைப்பட்டியில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 வைக்கோல் படப்பு தீயில் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைக்கோல் தீக்கரையானதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பஸ் நிலையம் அருகே இரும்பு கடையில் கடந்த ஜூலை 10 தேதி 6 பேர் கொண்ட கும்பல் கடையின் கூரையை பிரித்து 2 டன் இரும்பு 4 லட்சம் ரூபாயை திருடி சென்றனர். இந்த திருட்டில் ஈடுபட்ட புதுக்கோட்டையைச் சேர்ந்த முருகேசன், நல்லத்தம்பி, ராஜா, சரவணன் ஆகிய 4 பேரையும் கடந்த ஜூலை மாதம் 24 தேதி போலீசார் கைது செய்து 2,25,000 ரூபாயை போலீசார் கைப்பற்றினர். மேலும் இந்த திருட்டில் தொடர்புடைய புதுக்கோட்டையைச் சேர்ந்த அஷ்ரஃப் அலி, இம்ரான் ஆகியோரை போலீசார் கைது செய்து 1,50,000 ரூபாய் பணத்தினை பறிமுதல் செய்துள்ளனா்.